இந்தியன் கவர்மெண்டோட சைபர் தோஸ் ஒரு புதிய ஸ்கேம் பத்தின அலர்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கேமோட நேம் ஸ்மிஷிங், அதாவது எஸ்எம்எஸ் பிளஸ் ஃபிஷிங் சேர்ந்தது தான் ஸ்மிஷிங். எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணி நம்மளோட தகவல்களை திருடுறது தான் இந்த ஸ்கேம். எப்படியெல்லாம் இந்த ஸ்கேம் நடக்குது, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதிலிருந்து எப்படி ப்ரொடெக்டடாக இருக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். டிஜிட்டல் ஏஜில் மொபைல் ஃபோன்ஸோட பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன் டூலாக இருக்கிறது எஸ்எம்எஸ். பல வழிகளில் ஸ்கேம்ஸ் நடந்துட்டுருக்கக்கூடிய வேலையில் எஸ்எம்எஸ் ஆப்ஷனையும் விட்டு வைக்கலை ஸ்கேமர்ஸ். இதையும் ஒரு டூலாக பயன்படுத்தி எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ் நடந்துட்டுருக்கு. அதோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வர்றதுனால இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து இப்போது ஒரு அலர்ட்டும் வந்திருக்கு. பேங்க் நேம் யூஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டோட நெட் பேங்கிங் லாக் ஆகிடுச்சு, உடனே இந்த லிங்க்ல போய் அதை அன்லாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு வர மெசேஜ். ஃபேமஸ் ஷாப்பிங் சைட்ஸான அமேசான், ஃப்ளிப்கார்ட்டோட நேம்ஸை யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் இருக்குது, அந்த ஆஃபரை கிளைம் பண்ணணும்னா இந்த லிங்க்ல போய் உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கன்னு வர மெசேஜ். லக்கி வின்னர், கேஷ்பேக், கிஃப்ட் கார்ட், இப்படியெல்லாம் நம்மளோட இமோஷன்ஸை கொஞ்சம் ட்ரிக் பண்ணுற மாதிரியான மெசேஜஸ். ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லணும்னா சதுரங்க வேட்டை படத்தில் ஒருத்தனோட ஆசையை தூண்டணும்னு வர டைலாக் மாதிரி, 56,000 ரூபா மதிப்புள்ள மொபைல் ஃபோன் இன்னைக்கு 100 ரூபா தான், 1,000 ரூபா மதிப்புள்ள ஹெட்ஃபோன்ஸ் இன்னைக்கு மட்டும் ஃப்ரீ. இதெல்லாம் கிளைம் பண்ணணும்னா இந்த லிங்க்ல போய் உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்து ரிவார்டை கிளைம் பண்ணிக்கோங்கன்னு வர மெசேஜ். இந்த மாதிரி ஸ்கேம் மெசேஜ் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிற விஷயம், ஒரு லிங்க் அட்டாச் பண்ணியிருப்பாங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வேறு ஒரு லிங்குக்கு போய் நம்ம டீட்டெயில்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, உண்மையாகவே மெசேஜஸ் பேங்க்லேருந்து வருதா இல்லை இது ஸ்கேமானு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கிறது. எந்த ஒரு நம்பிக்கை வாய்ந்த நிறுவனமும் உங்களோட கான்ஃபிடென்ஷியலான பின் நம்பர், பாஸ்வேர்ட்ஸ் பற்றின தகவல்களை நிச்சயமாக எஸ்எம்எஸ் மூலமாக கேட்க மாட்டாங்க. ஸோ எஸ்எம்எஸ் மூலமாக எப்போவுமே உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஸ்மிஷிங் ஸ்கேம்னால் பாதிக்கப்பட்டால் உடனடியாக சைபர் கிரைம்க்கு 1930 நம்பருக்கு டயல் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது 24/7 ஒர்க்கிங்கில் இருக்கும். பல வளர்ச்சிகளோடு சேர்ந்து நாளுக்கு நாள் எண்ணற்ற ஸ்கேம்ஸும் அதிகரிச்சுட்டு வருது. ஸோ உங்கள் தனிப்பட்ட தகவல்களை டிஜிட்டலாக ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து செக் பண்ணி ட்ரஸ்டட் தானான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்டு புதுசாக இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே வர நம்ம பேரண்ட்ஸ்க்கும் இதை பற்றி சொல்லிக் கொடுங்க.